ஹே ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம்ஐ வந்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ வந்த பிறகு அதில் வந்து சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து என்னென்ன சேஞ்சஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரப்போகிற பிஜிஎம்ஐக்கும் பழைய பிஜிஎம்ஐக்கும் வந்து என்ன வந்து டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இஸ் வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்கள் பண்ணது நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லிங் நாளில் போட்டுக்கோங்க. அப்போ தாங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட கூட கிடச்சிரும். இப்போ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேம் வந்து வருது இல்லை. ஸோ கேம் வந்து ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டேஸ்க்கு தான் வந்து அலோவ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த 90 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதாவது கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா ஓகே, அந்த 90 டேஸும் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக வந்து அன்பேன் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து டெம்பரரி பேன் தான் இது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரரி பேனில் இவங்க வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது பப்ஜி. ஸோ பப்ஜியில் வந்து 2.6 அப்டேட் வந்ததுனால நான் இதை வச்சு காட்டுறேன், உங்களுக்கு ஓஷனும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக அதாவது 18 வயசு வந்து இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அலோவே பண்ணுவாங்க இந்த கேம் விளாட. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச். பிகாஸ் வந்து பிஜிஎம்ஐக்கு வந்து பேன் பண்ணதுக்கு ரீசனே இது தான். ஸோ நிறைய சின்ன பசங்க வந்து விளையாடி கெட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ரீசனு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இதை வந்து செக்யூரிட்டி வந்து எனேபிள் பண்ணுவாங்க. நீங்கள் 18 வயசு அதாவது கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேம் வந்து விளையாட முடியாது. பட் நம்ம பசங்க எப்படி இருந்தாலும் விளையாடிடுவாங்க, அது எனக்கே தெரியும் தான். சரி, ஓகே, அடை விடுங்க, நான் வந்து சொல்கிறது சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்சஸாக இருக்கும். செகண்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சைனாக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லிங்கே ஆகாத மாதிரி ஒரு சர்வர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயும் அப்படி இல்லைன்னா வந்து இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியான சிங்கப்பூர் அந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுருவாங்க. பிகாஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சைனாக்கு வந்து திருப்பி வந்து இன்ஃபர்மேஷன் போகிறதுனால தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸஸ்லாம் வருது. ஸோ ஓகேவா? ஸோ இது ஒரு ரீசனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒன்று பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா கலரு. ஸோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போ கூட வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது பிளட் கலர்ஸ் சேஞ்சஸ் பண்ணுற ஆப்ஷனு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளட்டு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி பேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஜிஎம்ஐ வந்துச்சுல, அப்போயே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. பிளட்டு வந்து நம்ம ஷூட் பண்ணால் வந்து ஃப்ளவர் மாதிரி தெரிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து பிளட்டு ரொம்ப வைலேஷன்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து வெயிட் பண்ணி தாங்க பார்க்க முடியும். ஸோ இது ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவது சேஞ்ச் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதுதாங்க வந்து முக்கியமான ஒரு சேஞ்சு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமும் வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துச்சு. பட் நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ட்ரிக் இருக்குது. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 அபவுன்னு சொல்லி எஸ் கொடுத்துட்டா வந்து அந்த இது வந்து பார்த்திங்கன்னா போயிடும். பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாத மாதிரி வச்சுருவாங்க. ஒரு வாட்டி கொடுத்துட்டா வந்து அகைன் மாற்ற முடியாது போல். ஸோ அந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் டைம் தான் முக்கியம். பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டைம் அதாவது 8 மணி நேரம் 10 மணி நேரம் விளையாடிட்டே இருக்கானுங்க. ஸோ அவங்களுக்காகவே மெயினாக இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இதுதான் வந்து சேஞ்சஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ. பை பை.